பல மாணவர்கள்டிருந்தும் ஓப்பன் யூனிவர்சிட்டி தொடர்பாக வந்து நிரம்ப கேள்விகள் வந்திருக்கு கமெண்ட்ஸ் ஊடாக. அப்போ அந்த அதில் வந்து சில முக்கியமான கேள்விகளுக்கு தான் இந்த வீடியோ மூலமாக நான் பதில் சொல்கிறேன். முதலாவது கேள்வி, அதாவது வந்து நான் இன்னொரு யூனிவர்சிட்டி, அதாவது இன்னொரு தேசிய பல்கலைக்கழகத்தில் அல்லது வந்து வேறொரு ஸ்லியேட்லேயோ சரி ஏதோ ஒரு ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் நான் ஒரு ப்ரோக்ராம் ஒரு டிகிரியோ ஒரு டிப்ளமோ படித்து கொண்டு இருக்கக்குள்ள வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பரலலாக படிக்கலாமான்றது. படிக்கலாம். இப்போ பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இன்டர்னல் டிகிரியை நாங்கள் வழங்கினாலும் இது வந்து ஒரு தொலைதூர கற்கை முறை. அப்போ அதால வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு இதே ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இப்போ எல்எல்பி படிச்சு கொண்டு கூட இப்போ வேறொரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு டிகிரி முடிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்கக்கூடாது, இதுக்கும் இன்டர்னல் டிகிரி அதுவும் ஒரு இன்டர்னல் டிகிரி. அப்போ வெயிட்டேஜ்ன்றது இருக்கும். சில நேரம் ஒரே நேரத்தில் ஃபைனல் எக்ஸாம் வரும் அல்லது உங்களுக்கு வந்து பாரமாக இருக்கலாம். அப்போ இதெல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு சிக்கல். இதை நீங்கள் சமாளிப்பீங்களாக இருந்தால் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் படிக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதில், ஏற்கனவே நான் சொன்னப்பல நீங்கள் படிக்கலாம்ன்றாலும் சில இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணமாக வந்து ரெசிடென்ஷியல் ஒரு கோர்ஸை வழங்குற இப்போ காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அல்லது மிட் வைஃப் ட்ரைனிங், இப்போ சில சிலதில் வந்து கட்டாயமாக அங்கேயே தங்கி படிக்கணும் பண்ணியிருப்பாங்க. வேறு எங்கே இந்த நிறுவனத்தோடையும் வந்து போய் படிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களால் அந்த நிறுவனத்தை விட்டு வழியில் வாடுறது, அங்கே அங்கேருந்து வந்து ஃபைனல் எக்ஸாம் செய்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு சிக்கலாக இருக்கும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு சிக்கல் இருக்கிறதால மட்டும்தான் வந்து உங்களுக்கு படிக்க இல்லாமல் போகும். அப்படியான சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்வது, நான் இப்போ காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் படிக்கிறேன் நான் என்ன செய்யலாம் என்று கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னென்னா, இப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஷிப் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ இதை இன்னும் வடிவாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதாவது வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் என்று இருக்கும். அதாவது முதல் தரம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லுவோம். இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் வந்து நீங்கள் ஆக குறைந்தபட்சம் 8 to 10 கிரெடிட் எடுத்தே ஆகணும், இல்லாட்டி உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகும், அதாவது ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம். அதால் அந்த 8 to 10 கிரெடிட்ஸ் எடுத்துட்டு மிச்ச சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் எடுக்காமல் விடலாம். இது வந்து உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன். அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் நீங்கள் படிக்கலாமல் போகக்குள்ள வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட்ஸும் எடுக்காமல் ஸ்டூடெண்ட்ஷிப்பை மட்டும் எடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அப்போ அதுக்குத்தான் வந்து நாங்கள் ஒரு ஆப்ஷன் சொல்கிறோம். நாங்கள் ஒரு டிகிரி ப்ரோக்ராமை 4 to 12 ஒரு 12 to 9 வருஷத்துக்குள்ளேயோ முடிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். அப்போ உங்களோட தேவைப்பாடை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் 8 credit சரி எத்தனையோ உங்களோட சப்ஜெக்ட்ஸை வந்து குறைச்சி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த முறை மூலமாக நீங்கள் வந்து பேரலெல்லாம் வந்து வேறொரு இன்ஸ்டிடியூட்லேயும் ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் படித்து கொள்ளலாம். சரி, அடுத்ததாக ஒரே நேரத்தில் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நான் டிப்ளமாவும் செய்யணும் டிகிரியும் செய்யணும், இது எப்படி என்று சிலர் கேட்குறாங்க. இது ஒரு சிக்கலான விஷயம்தான். இப்போ இதுக்கு என்ன காரணம்ண்டா வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட தொலைதூர கற்கை முறைகள் இருக்கிறது. இதில் வந்து கிரெடிட்ஸ், அதாவது ஒரு கிரெடிட்டுக்கு 50 நோஷனல் அவர்ஸ் ஒரு மாணவர் செலவழிக்கணும். அப்போ இதை கருத்தில் கொண்டு ஒரு மாணவர் மேக்ஸிமம் ஒரு வருஷத்தில் 38 credits தான் எடுக்கலாம்ன்ற லிமிட்டேஷன் இருக்குது. அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் 38 credit தான் எடுக்கலாம். அப்போ இது வந்து ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி 2 programs இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரோக்ராமில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை நீங்கள் மாற்றி எடுக்க கூட்டி குறைச்சி எடுக்க வேண்டி இருக்கும். இதுதான் 2.